பகவத் ஸ்ரீ பகவத் ஐயா, நான் உங்கள்ட்ட நான் என்னை பத்தி சொல்லணும். அதாவது நான் வந்து இப்ப எனக்கு வந்து வந்திருக்கிற இது வந்து ஆன்டிசிபேட்டரி ஆங்ஸைட்டி அப்படின்ட்டு எனக்கு டாக்டர் சொன்னாரு. சரி, நான் மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கேன், ஒரு 8 வருஷமா எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப எனக்கு வந்து ஒரு மனவளக்கலை ஆசிரியர் சொன்னாங்க, இந்த மாதிரி பகவத் ஐயா சொல்லியிருக்கிறத இத வந்து அதாவது ஃபங்க்ஷனல் மைண்ட் அண்ட் ஃபைட்டிங் மைண்ட். அப்ப எனக்கு சொன்னது ஃபைட்டிங் மைண்ட் உங்கள்ட்ட இருக்கு ஃபாதர், இது எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க அதை எடுக்கிறீங்களோ அது ஃபங்க்ஷனலா மாறணும். ஃபங்க்ஷனல் வந்து நேச்சுரல், ஆனா இந்த ஃபைட்டிங் மைண்ட் வந்து அன்நேச்சுரல். நீங்களா வந்து அதுல ஏறி உட்கார்ந்து நீங்க சொல்றீங்களே, ஒரு குதிரை வருது அது வாட்டி போயிட்டே இருக்கும், நாம ஏறி உட்கார்ந்து சவாரி செய்யறோம் அப்படின்னு சொன்னீங்களே. இப்ப எனக்கு அந்த இத சொன்னாங்க, அதுதான் நான் உங்களுக்கு நெட்ல பார்த்தேன். நெட்ல பார்த்து உங்களுடைய ஒருத்தருடைய நம்பர் கிடைச்சது, அவர் வந்து உடனே உங்க நம்பரை கொடுத்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சி உங்கள்ட்ட பேசுறதுல. சரி சரி சரி. இப்ப அந்த இதுக்கு எனக்கு இந்த ஆன்டிசிபேட்டரி ஆங்ஸைட்டின்னு உங்களுக்கு புரியுது இல்லைங்க ஐயா? இதற்கு நான் என்ன, இதற்கு நான் செய்ய வேண்டும், இந்த மருந்தை நிறுத்துவதற்கு நான் செய்ய வேண்டிய செய்முறை என்னன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் எனக்கு தெளிவு ஏற்படும். அதாவது இப்ப வந்து நீங்க மருந்துன்னு பாட்ட வேண்டாம், மருந்தை நீங்க அப்படியே எடுத்துக்கிடுங்க. பட் இருந்தாலும் இப்ப நீங்க வந்து இதை குறைச்சிட்டீங்கனாலே மருந்தனுடைய டோஸ் அப்படியே குறைச்சிட்டே வந்துடலாம். இப்ப நீங்க வந்து என்னன்னு சொல்லிச்சுன்னா, உங்களுக்கு வரக்கூடியது வந்து எந்த ஆங்ஸைட்டி வந்தாலும் அது அதுவா வருதுன்னு மட்டும் எடுத்துக்கிடுங்க. அதுல நீங்க வந்து அது உங்களை மீறி நடந்து நீங்க எடுத்துக்கிட்டு இருந்தாலுமே கூட, அதாவது நீங்க வந்து ஒரு விரும்புறீங்க, இப்ப நீங்க மீறி ஒரு வீட்டுக்குள்ள நுழையக்கூடாதுன்னு சொல்லி உங்களுடைய விருப்பம், ஒரு வீட்டுக்குள்ள போக வேண்டாங்கிற எண்ணம் இருக்கு. ஆனா யாராவது ஒருத்தர் பலாத்காரம் உங்களை தூக்கி அந்த வீட்டுக்குள்ள வந்து விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்க. விட்டுட்டாங்கும் பொழுது நீங்க கில்ட்டியா ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பாத்தீங்களா, ஏன்னா நீங்களா போகல. அதே மாதிரி என்னன்னு சொன்னா, உங்களை மீறி சில விஷயங்கள் நடந்தாலுமே கூட அது நீங்களா பண்ணினதாக நீங்க கில்ட்டியா ஃபீல் பண்ணக்கூடாது. ஆனா இப்ப என்னன்னு சொன்னா, அந்த கில்ட்டி ஃபீலிங்கிறதான் இருக்கிறதுலயே மோசமான ஒண்ணு. சைக்கலாஜிக்கலா பொறுத்த அளவுல கில்ட்டி ஃபீலிங் தான் மோசமானது. வெளியே வந்து நம்ம செய்ய வேண்டிய செயல்களை நம்ம சரி பண்ணிடணும், அது வேற விஷயம். அதுக்கு வந்து நம்ம வந்து எது செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறதுல ஒரு அறிவுடைமையா நம்ம அதை எடுத்துக்கிடலாம். ஒழியே நம்ம சைக்கலாஜிக்கலா வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோம் சொல்லி ஒரு ஃபீலிங்கே இருக்கக்கூடாது. நம்ம எது செய்யணுமோ அது மட்டும் நம்ம எண்ணம் மட்டும் வச்சுக்கிட்டா போதும், அது தானாவே அது செய்ய வேண்டிய பணிகள் அதே பார்த்துக்கணும். அப்ப நம்ம வந்து கில்ட்டி ஃபீலிங் வந்து நம்ம எடுத்துட்டோம்னாலே போதும், உங்களுக்கு வரக்கூடியதெல்லாம் தானாவே வர்ற மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா, மனசுல வரக்கூடிய இதுகள் வந்து நீங்க ஒரு ஏதோ ஒண்ணு ஒரு மன உளைச்சல் ஒண்ணு ஒரு நோய் சொல்றீங்க பாத்தீங்களா, அதையுமே கூட நேச்சுரல் எடுத்துக்கிடுங்க. அதாவது நான் சொல்றீங்களா ஐயா, ஐயா எனக்கு ஏதாவது நான் இப்ப ஒரு டெத்தை பார்த்தா நான் செத்துருவேன், நான் செத்துருவேன் போல இருக்கு அப்படின்ற ஒரு உணர்வு எனக்கு வருது. அப்புறம் யாருக்காவது ஒரு கேன்சர் வேணும், ஐயோ அது எனக்கு வந்துருமோ அப்படின்ற ஒரு உணர்வு. இப்படி எனக்கு தேவையில்லாத இந்த ஒரு ஆங்ஸைட்டி எப்படி நுழைஞ்சதுன்னு தெரிய மாட்டேங்குது, வெளியே வரணும்னு நினைக்கும் பொழுதே நம்ம அந்த குதிரையில ஏறி உட்கார்ந்துறோம். அதாவது அப்படின்னா, நாம வந்து அதை ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கும் பொழுது நம்ம ஏறி உட்கார்ந்ததான் பண்ண முடியும். அதனால என்னன்னா, அது அது நேச்சுரல் எடுத்துக்கிடணும். நம்ம அது ஏறி உட்கார்ந்தது ஏறி உட்கார்ந்துட்டோம்னாலுமே கூட, ஏறி உட்கார்ந்தது கூட உங்களை மீறி நீங்களும் உங்களை அறியாம ஏறி உட்கார்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், அறியாம ஏறி உட்காந்துட்டீங்கன்னு எடுத்துட்டாலுமே கூட அப்பமும் நீங்க ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து கீழே இறங்குற மாதிரி வந்துடும். அது நீங்க கான்சியஸா வந்து ஏறி உட்கார்றதான் கரெக்ட், அதை சரி பண்றதுதான் கரெக்ட்னு சொல்லி முடிவெடுக்காம, அது நமக்கு தேவையில்லை, அதுவா வருது வந்தா வந்துட்டு போட்டோம்னு சொல்லி நம்ம ஈஸியா எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, அது வரக்கூடியதுகளுக்கு வந்து முழு சுதந்திரம் கொடுத்துடணும். சைக்கலாஜிக்கலா இருந்தாலும் முழு சுதந்திரம் கொடுத்துடணும். தானாவே ஓடி போயிரும். இப்ப நீங்க வந்து ஒரு ஆசிரியரா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கிட்டேங்களேன், ஆமா ஒரு ஆசிரியரா இருந்து உங்ககிட்ட ஒரு 30 மாணவர்கள் பாடம் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டேங்க,
நீங்க அந்த 30 மாணவர்களுக்கும் ஒரு தேர்வு வைக்கிறீங்க. தேர்வு வச்சீங்கன்னு எல்லாரும் பரீட்சை எழுதுறதுனால ஒரு 20 பேர் மட்டும் பாஸ் பண்ணிடுறாங்க. இந்த பாஸ் பண்ணவங்க எல்லாம் எங்க போவாங்க? அடுத்த கிளாஸ்க்கு போயிருவாங்க. ஃபெயில் ஆனவங்க எங்க போவாங்க? எங்கேயும் போக மாட்டாங்க, உங்களோட தங்கிடுவாங்க. இப்ப அதே மாதிரி என்னங்கன்னா, அவங்க வரக்கூடிய உணர்வுகள்ல எதையாவது ஒண்ணு இது சரியில்லைன்னு சொல்லி நீங்க அதுக்கு ஃபெயில் மார்க் போட்டுட்டீங்கன்னா அது உங்களோட தங்கிடும். அதனால எல்லாத்தையும் பாஸ் பண்ணி அது நேச்சுரல் இப்படிதான் வரோன்னு ஈஸியா எடுத்துக்கிடுங்க அவ்வளவுதான். அதனால அதை நம்ம வந்து இப்ப இதுதான் நாம தானா நிகழ்றதெல்லாம் வந்து மனசுன்னு சொல்றது. நாமளா திங்க் பண்றது வந்து திங்கிங் அல்லது புத்தின்னு சொல்றது. எது சம்பந்தமா இருக்குன்னா, நீங்க உங்க ஒரு நாளைக்கு என்ன பணிகள் செய்யலாம், யாரெல்லாம் நம்ம என்ன நிகழ்ச்சிகளை நடத்தலாம்ங்கிறது சம்பந்தமா நீங்க திங்க் பண்ணீங்கன்னு சொன்னா, எக்ஸ்டர்னல் ஆக்ஷனுக்காகத்தான் திங்கிங் இருந்தா சரியா இருக்கும். மனசு சரி பண்றதுக்காக திங்கிங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த திங்கிங்கையுமே என்ன பண்ணணும்னா அதையுமே தாட்டா தான் கன்சிடர் பண்ணணும். அதுவும் திங்கிங்கா எடுக்கக்கூடாது. அது திங்கிங்காவே இருந்தாலும் அதை தாட்டா தான் எடுத்துக்கணும். தாட்டுக்கு அங்க திங்கிங் உங்க சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட பொறுத்தளவுல திங்கிங்னு சொல்லி ஒண்ணுமே கிடையாது. நம்ம பேரளவுக்கு தான் திங்கிங்னு சொல்லிக்கிடுற மொழிய, நீங்க உங்களை சரி பண்ணணும்னு சொல்லி ஒரு எண்ணம் எடுத்துட்டீங்கன்னு சொன்னாலே அது திங்கிங் தான். அந்த திங்கிங்க்கு வந்து சைக்கலாஜிக்கலா வேலையே கிடையாது.